ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நாளைய வியாழ் விடியலில், நாளைய ஆடி அமாவாசையில் நீ விரும்பும் உறவிடம் இருந்து இரண்டு சந்தோஷ செய்திகள் வரப்போகிறது. நாளை நீ இதை மட்டும் செய்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் அத்தனை இன்னல்களும் நீங்கி உன் கர்மா பிரகாரம் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. உன்னை விட்டு யார் விலகியிருக்கிறாரோ, உன் விரவே வேண்டாம் என்று யார் சொல்லி கொண்டிருக்கிறாரோ, அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும். அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வெகு சீக்கிரம் ஏற்படும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை விரும்பி அடைய நினைக்கிறாயோ அது உனக்கு உறுதியாக கிடைக்கும்படியாக நான் செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவித்து வரும் அத்தனை இன்னல்களும் நீங்கி உனக்கான சந்தோஷம் உன்னிடம் உறுதியாக கிடைக்கும்படியாக நான் செய்கிறேன். இதனால் வரை நீ பொறுத்து விட்டாய். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் துன்பங்கள் அனைத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்களையும் கொடுமைகளையும் நீங்கள் சீக்கிரம் போக்குங்கள் என்று நீ சொன்னாய். நாளைய விடியல் உனக்கு ஒரு சந்தோஷமான விடியலாக இருக்கும். உன் மனமிரும்பும் உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷ செய்தியை சொல்லுவார். உன்னை எப்பொழுது அவர் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறேன் என்கிற அந்த செய்தியை அவர் நாளை உனக்கு சொல்லுவார். உன் புகுந்த வீட்டில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி உன் புகுந்த வீட்டிலிருந்து நாளை உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி வரப்போகிறது. உன்னுடைய இன்னல்கள் எல்லாம் நீங்கி நீ மனதார நேசிக்கும் உறவு உனக்கு கிடைக்கப் போகிறார். நாளை உன்னுடைய முதலாளிகளை நினைத்து நீ அவர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி நாளை காலை நீ வழிபடு. அதோடு ஒரு பசுமாட்டிற்கு உன்னால் முடிந்த கீரைகளை வாங்கி கொடு. அது அகத்திக்கீரையாக இருந்தால் மிகவும் நல்லது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் சாயப்பா உறுதியாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பிரகாரம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நல்ல நேரம் வந்துவிட்டது. இதை உன் சாயப்பா இன்றைய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே என்னுடைய ஆசை. நிச்சயமாக அது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.